நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நல்லா பாடுங்க, நல்ல எஃபர்ட். ஒரே ஒரு ஏரியா வேர் ஐ திங்க் யூ கேன் இன்னும் கூட டைனமிக்ஸ் இருக்கலாம் பாட வச்சு. மூமெண்ட்ஸ் வேர் அந்த லிரிக்குக்கு ஏற்ற மாதிரி, வார்த்தைகளுக்கு ஏற்ற மாதிரி இன்னும் இமோட் பண்ணலாம். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணியிருக்கீங்க, பட் அது இன்னும் கூட கொஞ்சம் யூ கேன் பி அவேர் ஆஃப் இட் அண்ட் இன் யோர் நெக்ஸ்ட் ரெண்டிஷன் வென் எவர் யூ சிங். பட் வெல் 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 டன். தேங்க் யூ சார். ஐ திங்க் பர்சனலி உன்னுடைய சக்திக்கு மீறி இந்த பாட்டை நீ எடுத்துருக்கதான் நான் நினைக்கிறேன். இதில் என்ன நிறைய நுணுக்கங்கள் இருக்குது. எஸ்பிபி சார் பாடியிருக்கிற ஒரு 40,000 ப்ளஸ் சாங்ஸில் பெஸ்ட் 100 எடுங்க. அவரோட சிங்கிங் ஸ்டைலுக்குன்னு சொல்லி ஒரு 100 எடுத்தோம்னா அதில் நிச்சயமாக இந்த சாங் இருக்கும். டைஹார்ட் எஸ்பிபி ஃபேன்ஸாருக்கெல்லாம், அந்த ஃபேன்ஸ்க்கெல்லாம் எடுத்தாங்கன்னா இந்த சாங் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப இடங்கள் ரொம்ப அற்புதமாக பாடியிருப்பார். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா அந்த ராகங்கள் 16 உருவான வரலாறுன்னு ஒரு பாட்டு இருக்கும். அதெல்லாம் என்ன உதாரணம்னா, ஒரு எம்எஸ்வி சார் மாதிரி ஒருத்தர் டியூனை க்ரியேட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கும்போது அதுக்கு முன்னாடியே உட்காந்து ஸ்ட்ரிங்கர் டியூன் கற்றுக்கிட்டு அதை அப்படியே டெவலப் பண்ணி இம்ப்ரவைஸ் பண்ணி கொண்டு வர ஒரு அற்புதமான சிங்கர்ஸ் கான்ட்ரிபியூஷன் இருக்க சாங். கார்த்திகி கண்ணா கூட பாடியிருக்காங்க தெரியும்ல, மாடர்ன் வேர்ஷன். அதே மாதிரி இந்த சாங் ஒன்று கம்போசர்ஸ் டியூன் கொடுத்தது போக சிங்கர் கான்ட்ரிபியூட் பண்ணி டெவலப் பண்ணி இம்ப்ரவைஸ் பண்ண ஒரு ஸ்டைல் ஆஃப் சாங். இதில் நிறைய நுணுக்கங்கள் இருக்கனால இந்த பாட்டை நீ எடுத்துருக்க வேணாமோன்னு எனக்கு பர்சனலாக தோணுச்சு. யூ ட்ரைட் யுவர் பெஸ்ட், பட் உன்னோட பெஸ்ட் வந்து இது இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஐ ஹவ் ஹர்ட் யூ பிஃபோர், நீ பாடி நான் கேட்டிருக்கிறேன். யூ ட்ரைட் வாட் எவர் யூ குட் டு டுடே. ஓகே, தேங்க் யூ சார். கிருஷ்ண சாய்,
மேரியால என்னமோ சொல்றாங்க எல்லாரும் நிறைய ரெகக்னிஷன் கிடைக்கிறது நிறைய பேர் விஷ் பண்றா இந்த மாதிரி நல்லா டெவலப் பண்ணிட்டு பாடணும் அப்படின்னு சொல்லிட்டு கோவில் எல்லாம் நிறைய ஃப்ரீயாவே பிரசாதம் கொடுக்குறாங்க அதை நோட் பண்ணியா கொடுக்குறாங்கல்ல எனக்கு அண்டாவே குத்துறாங்க எடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு சரி தேங்க்யூ கிருஷ்ண சார் ரொம்ப நன்றி அடுத்ததா என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கலாம் தேங்க்யூ தேங்க்யூ சார்